தமிழகத்தில் சட்டமன்றம் செயல்படாத முதலமைச்சர், செயல்படாத அரசாங்கம், செயல்படாத சட்டமன்றம், செயல்பட முடியாத எதிர்க்கட்சிகள், இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெற வேண்டும் என்று சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் இன்று ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்கு வழிவகுக்காமல் குறுகிய காலத்தில் 3 நாட்கள் தான் அதை நீட்டிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கொடுத்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் 3 நாட்களுக்குள் அதை முடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், சென்ற சட்டமன்ற தொடருக்கும் இந்த சட்டமன்ற தொடருக்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறது, பல மாற்றங்கள். ஏன் முதலமைச்சரே மாறியிருக்கிறார்? பல பிரச்சனைகள், மின்சாரத்தில் ஊழல், முட்டையில் ஊழல், பருப்பில் ஊழல், ரோடு போடுவதில் ஊழல், எல்லா ஊழலும் விவாதிக்கப்பட வேண்டாம் என்ற ஒரு நோக்கத்தோடு அதை முடக்குகிறார்களோ, இத்தகைய ஊழல்கள் எல்லாம் பூதாகரமாகிவிடும், இவை எதிர்கொள்ள முடியாது என்ற காரணத்திற்காக சட்டமன்றத்தை மிக குறுகிய காலத்தில் சுருக்கி இருக்கிறார்களோ என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழுகிறது. மக்களின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பது தமிழக அரசாங்கத்தின் கடமை. ஆக எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரே குரலை எழுப்பும் பொழுது அதற்கு செவிசாய்த்து சட்டமன்றத்தை நடத்த வேண்டியது ஆளும் கட்சியின் பொறுப்பு. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு சிறப்பு இருக்கை ஒதுக்கி தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஏனென்றால் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெற வேண்டுமென்றால் எல்லோரும் சபைக்கு வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். யாரும் சபைக்கு வர வேண்டாம் என்று நினைப்பதுதான் இன்றைய அரசாங்கத்தின் ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பது நமக்கு உண்மையிலேயே கவலை அளிப்பதாக இருக்கிறது. நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வர முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் நெல்லையிலிருந்து எனக்கு ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நெல்லையில் தன் குழந்தை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் சென்று இரத்தம் வாங்கி வா என்று எங்களிடம் சொல்கிறார்கள், இரத்தத்திற்கு நாங்கள் எங்கே போவோம் என்ற ஒரு கவலையோடு ஒரு தந்தை என்னிடம் பேசினார். உண்மையிலேயே எனக்கு இது மிகுந்த கவலை அளிக்கிறது. மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், அரசாங்க மருத்துவமனைகள் எல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும். அரசாங்க மருத்துவமனைகளில் வசதி இல்லை என்பதற்காக எந்த ஏழை மக்களும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சை மறுக்கப்படக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி மிக உறுதியாக இருக்கிறது. மருத்துவராகி எனக்கு தெரியும், டெங்கு காய்ச்சல் என்றால் அதற்கு அதிக இரத்தம் தேவைப்படும். இரத்தம் தான் ஏறக்குறைய சிகிச்சையாகவே மாறிக்கொண்டிருக்கும். அப்படி என்றால் கிராமத்தில் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் கூட இரத்த வங்கிகள் உடனே செம்மையாக செயல்பட்டு உடனே இரத்த சேகரிப்பு அவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு இரத்தம் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். டெங்கு காய்ச்சல் தென் தமிழகத்தில் மிக அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. சுகாதாரத்துறை எவ்வளவு கவலை அளிப்பதாக இருக்கிறதோ அதே போல தமிழகத்தில் காவல்துறையும் மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது. தனியாக பெரியவர்கள் தமிழகத்தில் வாழும் நிலை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தனியாக வாழ்பவர்கள் கொலை செய்யப்படும் நிகழ்வுகள் மிக அதிகரித்து இருக்கிறது. அரசியல் கொலைகள் மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. கொலை கொள்ளைகள் மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதையும் தமிழக அரசு உடனே கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், விமர்சனங்கள் வேண்டுமென்றே தேடி தேடி விமர்சனங்கள் செய்வதை தவிருங்கள் என்று சொல்லியாகிவிட்டது. ஏனென்றால் நல்லது செய்யும் பொழுது ஏன் பாராட்ட மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியும் நாங்கள் கேட்டாகிவிட்டது. விமர்சனங்கள் செய்யலாம், ஆனால் அந்த விமர்சனங்கள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும், ஒரு வரைமுறைக்குள் இருக்க வேண்டும். அது வேண்டுகோளாக இருந்தால், அதுவும் ஒரு அரசியல் கட்சிகளில் அவர்கள் கூட்டணி கட்சியாக இருக்கும் பொழுது அது ஒரு மிதமான வேண்டுகோளாக இருந்தால் இன்னும் சரியாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்பதுதான்
எங்களது வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் வரைமுறை தாண்டி பேசலாம், அதனால் அது அரசியல் ஆக்கி கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகை செய்யாது என்பது தான் எனது கருத்து. அதைத்தான் நான் எல்லோரிடமும் வலியுறுத்தி வருகிறேன். நாம் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்க வேண்டும், ஆனால் அதை பேசலாமே தவிர ஏசுவது மட்டுமே எனது கொள்கையாக கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கொள்கையாகவே கொண்டிருக்கிறார்களோ என்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்று, அது யாராக இருந்தாலும், எதிர்கட்சியை குறை கூறுவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளிலும் கோரிக்கைகளிலும் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும். ஒருமையில் பேசுவதோ இல்லை என்றால் கடுமையாக விமர்சிப்பதோ அது யாராக இருந்தாலும் அரசியலுக்கு சரியாக இருக்காது என்று எல்லோருக்குமே தெரியும். அதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பால் விலை ஏற்றத்தை பற்றி பேசுகிற எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அது வந்து எதிர் தனியார் பால் விலை உயர்வு வந்து ஏற்கும்போது வந்து யாரும் போராட்டம் நடத்தலை. டீ கடை தான் தெரியும், ஒரு ஒரு லிட்டர் பாலில் எத்தனை டீ போடலாம்னு தெரியும் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது டீ கடை நடத்தியவரை நாங்கள் பிரதமராகவே ஆக்கியிருக்கிறோம், அதனால் அவர்கள் ஏதோ எங்களுக்கு எதுவுமே மக்களை பற்றி தெரியாது என்று சொல்கிறார்கள். இதே தனியார் பால் விலை 6வது முறையாக ஏற்றப்பட்ட பொழுது முதல் முதலில் கண்டன அறிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் கொடுத்தேன். அது மட்டுமல்ல, பால் விலை ஏற்றும் பொழுது பால் கொள்முதல் விலையும் நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று முதல் முதலில் சொன்னவர்களும் நாங்கள் தான். ஆக ஏதோ மக்களை பற்றி தெரியாமல் அரசியலை பற்றி தெரியாமல் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இல்லை. இன்று கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் பேசும் பொழுது ஏதோ மற்ற தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதது போலவும் அவர்களுக்கு மட்டுமே மக்கள் பிரச்சனை தெரிவதை போலவும் பேசுவது தவறு. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான், இன்னும் சொல்ல போனால் பால் கொள்முதல் ஆவினில் தான் மிக குறைவாக இருந்தது. தனியார் பால் கொள்முதல் மிக அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இன்று கூட கொள்முதல் விலையில் தனியார் கொள்முதல் அதிகமாக இருக்கிறது. அது எருமை பாலாக இருக்கட்டும், பசும்பாலாக இருக்கட்டும், ஆக கொள்முதல் விலை நீங்கள் அதிகரியுங்கள். ஆனால் ஒரே நேரத்தில் 10 ரூபாயை என் மக்கள் முதுகன் மீது சுமத்துகிறீர்கள் என்ற கேள்விதான் எல்லோரும் எழுப்பினார்கள். ஆக பக்கத்தில் அப்படி இருக்கிறது, இந்த மாநிலத்தில் அப்படி இருக்கிறது என்று கணக்கு சொல்வதற்கு சட்டமன்றம் அல்ல. மக்கள் இங்கே ஏற்கனவே விலைவாசி ஏற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது இரத்த சோகை அதிகமாக காணப்படுகிறது, ஊட்டச்சத்து குறைவாக காணப்படுகிறது. இன்று தர்மபுரி போன்ற மருத்துவமனைகள் எல்லாம் குழந்தைகள் இறப்பதற்கு காரணம் தாய்மார்களின் ஊட்டச்சத்து குறைவு என்று சொல்கிறார்கள். தாய்மார்களின் ஊட்டச்சத்து குறைவு என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதா? அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அதுக்கும் அரசாங்கம் தான் காரணம். ஏன் நீங்கள் ஊட்டச்சத்து எடுத்துக்கொள்ளும் நிலையில் இந்த மக்களை வைக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது அல்லவா? ஏற்கனவே பால் விலை ஏற்றும் பொழுதே நான் இந்த கோரிக்கை வைத்தேன். பால் விலை ஏற்றப்பட்டால் தாய்மார்கள், அதுவும் கர்ப்பிணி தாய்மார்கள் பால் எடுத்துக்கொள்வதை குறைத்துக் கொள்வார்கள். ஊட்டச்சத்து மிக மிகமாக அவர்கள் உடம்பில் குறைந்து விடும் என்று எல்லாவற்றையும் தான் அரசாங்கம் பார்க்க வேண்டும்.